Hello guys, I am Sanju. We cancer 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 but daily use cancer so அந்த video முதல் விஷயம் நம்மள சுத்தி நிறைய வண்டிகள் இருக்குங்க சோ டீசல் வண்டியில இருந்து வரக்கூடிய புகையினால பாத்தீங்கன்னா நமக்கு புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு சோ அத நம்ம ரெகுலரா சாச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு சுவாசக் குழாயில வந்து ஒரு புற்றுநோய் வரும் அப்படினு சொல்லி டாக்டர் சொல்றாங்க சர்போக்சின் அப்படின்றது ஒரு வகையான களைக்கொல்லிங்க இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்பவே பேன் பண்ணிட்டாங்க இது என்னத்துக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து விவசாயம் பண்ணும்போது வந்து இந்த விவசாயத்துல வந்து களைக்கொல்லி அதாவது களை இருக்கும் தெரியுமா அந்த களை எடுக்கிறதுக்கு அதுவும் அதுக்கு அப்புறம் பூச்சிக்கொல்லியாவோ அது யூஸ் ஆகுது கவர்மெண்ட் எப்பவே பேன் செஞ்சிட்டாலும் இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் இல்லீகலா இதுல இருந்து வரக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம வீட்ல கரண்ட் போயிடுச்சுனா கேண்டில் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா கலர் கேண்டில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கலர் கேண்டில்ஸ் வந்து வரக்கூடிய புகையில் பாத்தீங்கன்னா காஸ்மோஜன் அப்படின்ற ஒரு வகையான புகை அது வெளியில தள்ளுதுங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீட்டான் குளோட்டான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வெளியில தள்ளுது சோ இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம ரெகுலரா சாப்பிட்டா நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த விஷயம் நம்மள நிறைய பேருக்கு சோடா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க சாப்பிட்டு ஜீரணமாகிறதுக்காக சோடா குடிப்பாங்க பட் இருந்தாலும் நீங்க சோடா ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பித்தப்பையிலயும் அதுக்கு அப்புறம் மூளையிலயும் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ சோடாவை யூஸ் பண்ணாதீங்க சோடானாலே அடுத்து என்ன ஞாபகம் வரும் ட்ரிங்க்ஸ் அதாவது சரக்கு இருக்கு பாத்தீங்களா சரக்கு ரெகுலரா குடிச்சாங்கன்னா உங்களுக்கு குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இது ரெண்டுமே எப்பவுமே சாப்பிடாதீங்க வீடு நல்லா வாசமா இருக்குன்றதுக்காக நம்ம நிறைய ஏர் ஃப்ராக்ரன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா அந்த ஏர் ஃப்ராக்ரன்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நச்சுத்தன்மைக்குள்ள பொருட்கள் இருக்கு ஸோ அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு உணவு குழாயில் கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வீடு வாசமாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இயற்கையாக சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி செயற்கையான ஏர் ஃப்ராக்ரன்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க நம்ம தேட்டருக்குலாம் போனால் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா அந்த பாப்கார்னில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல் ஆக்சைடு அதுக்கப்புறம் ப்ரோக்ஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான கெமிக்கல்ஸ் இருக்குங்க அது வந்து நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா ஓரளவுக்கு தான் ஃபால்ட் வரும் பட் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றுல கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதுக்கப்புறம் அதிகமா டின்ல அடைக்கப்பட்ட பொருள் இருக்கு தெரியுமா அதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் கருத்தடை மாத்திரை இருக்கு தெரியுமா அதையும் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு தெரியல பட் ஆனால் கருத்தடை மாத்திரை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் டீ காஃபி நிறைய பேர் குடிப்போம் குடிங்க பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் ரொம்ப சூடா குளிரா இருக்கு நான் ரொம்ப சூடா குடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி நீங்க சூடா குடிச்சீங்கன்னா உங்களோட குடல் இருக்கு தெரியுமா உங்க குடல்ல புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ டீ காஃபியை ரொம்ப சூடா குடிக்காதீங்க ஸோ நம்ம அன்றாட யூஸ் பண்ண பொருள்ல இவ்வளவு வகையான புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ சிகரெட் பிடிச்சா மட்டும்தான் புற்றுநோய் வரும்னு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணா புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க ஆனா டிஸ்லைக் பண்ணி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க நான் இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் அடுத்து பேசணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்காக நான் அடுத்து பேசுறதுனால சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சீவ்.